Good morning. மிஸ்டர் வேறாயிரம் வயிற்று எப்படி இருக்கு? வயிற்று வலி மாதிரியே இருக்குது. ராத்திரி சாப்பிடவே இல்லையா? ராத்திரி மட்டும் என்ன, இந்த ரொட்டிய எவன் தூண்றது? தொட்டுக்க குழம்பு கட்டா குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. வயித்துல புண்ணு இருக்குன்னு தெரியுமில்ல, காரம் சாப்பிடலாமா? காரம் தான் சாப்பிடக்கூடாது, பலகாரம் சாப்பிடலாமா? நீங்க ரொட்டியை தவிர வேற ஆகாரமே சாப்பிடக்கூடாது. நல்ல மனது, உங்க மனது. சரும், ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? நான் தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது டாக்டர். சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி நம்பிக்கை இழக்கலாமா? டாக்டர், நான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகி அகில உலக புகழ் கிடைக்க போற நேரத்துல இந்த காலை உடைச்சுக்கிட்டு இந்த ஏமாற்றத்தை என்னால தாங்கவே முடியல டாக்டர். எனக்கு ஏதாவது விஷம் இருந்தா கொடுத்துருக்கு. நோயாளிகளுக்கு விஷம் கொடுக்கவா நர்சிங் ஹோம் நடத்திட்டு வரோம்? நான் எதுக்காக உயிர் வாழணும்? இந்த உலகத்துக்கு நான் இனி உபயோகமே இல்லை. மிஸ்டர் அருண், உலகங்கிறது ஒரு அருமையான புஸ்தகம். படிச்சு புரிஞ்சுக்க முடியாதவர்களுக்கு தான் எந்த புஸ்தகமும் பயன்படாது இல்லையா? டாக்டர், இந்த கால் குணமாகி மறுபடியும் என்னால ஃபுட்பால் ஆட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க சீஃப் டாக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? டாக்டர், ரஷ்யன் டீமுக்கு எதிர மட்டும் நீங்க நாட வச்சிட்டீங்கன்னா என் வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் டாக்டர். எஸ், அந்த மேட்ச்ல இந்தியன் டீம் கேப்டனா நீங்க தான் ஆட போறீங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அது வரையில மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. அந்த பெட்ல உள்ள பேஷண்ட பாருங்க. கோமே, அவருடைய நோய் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரே அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. சிஸ்டர், சேத்தா எங்க காணோம்? இங்கதான் டாக்டர் இருந்தாரு. எங்க போனாரோ தெரியலையே. ஐ சி. Get up. என்ன புகை வண்டி? ஏன் டாக்டர் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்துல இந்த நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கீங்க? பேச்ச மாத்த வேண்டாம். நீ ஏன் சிகரெட் பிடிச்ச? நம்ம ஏன் ஆஸ்பத்திரிக்கு வர்றோம்? என்ன கேள்வி? இது கேள்வி இல்லைங்களா? நல்ல கேள்விங்க. உயிர் போகாம இருக்கிறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வர்றோம். நான் சிகரெட் பிடிக்கிறேன்னா ஒரு நிமிஷம் கூட என்னால உயிரோட இருக்க முடியாது டாக்டர். டாக்டர், மனசுல உள்ள பாரத்தை குறைக்கிறதுக்காக நாங்கெல்லாம் புகையா விடுறோம், நீங்க கண்ணீரா விடுறீங்க. இல்ல குடும்பத உன்னுடைய நோய் என்னன்னு தெரியுமில்ல? தெரியுமே, லங் கேன்சர், சுவாச பையில் புற்றுநோய். டிரான்ஸ்லேஷன் கரெக்டா? நீ பெட்ல ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சீஃப் டாக்டர் சொல்லிருக்காரா இல்லையா? அதனால தான் பெட் கீழே குடிச்சேன். டாக்டர், பெட்ல சிகரெட்டே குடிக்கூடாது. ஏன்னா எங்க சித்தப்பா இருக்கார் பாருங்க, அவர் விடாம சிகரெட் குடிக்கிறவரு. ஒரு நாளைக்கு படுக்கையில படுத்துக்கிட்டே சுவாயம் சுவாயம் சுவாயம்னு சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. காலையில பாக்குறேன் படுக்கையெல்லாம் ஒரே சாம்பல் கன்றாவி. சிகரெட் சாம்பல் இல்ல, அவருடைய சாம்பலே கிளி. இன்னொரு தடவை நீ ஸ்மோக் பண்றது எனக்கு தெரிஞ்சது சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்கள் டாக்டர், என்ன எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க பாக்கலாம். ஏன் நிக்கிற டாக்டர் அம்மா சித்தாள்? ஏன் சிக்கிடா அப்புறம் இப்படி நடக்கணும்? சும்மா இருக்க மாட்டியா? என் உடம்புல சத்து இருக்குது, நான் நடக்கிறேன், நீ சும்மா கிடக்குற. நட நட, நல்ல நட. கார் வேண்டாம் அவன் இல்ல, எப்ப ஆரம்பிச்சா வளர்த்துறதுக்கு? சிகரெட் இப்படி பசிஞ்சு கொண்டு வந்திருக்க, எப்ப வாங்க தெரியுமாயா? 2000 ரூபாய் அர்ஜென்டா தேவைப்படுது. 2000?
போன வாரம் கொடுத்த பணத்தை அதுக்குள்ள செலவு பண்ணிட்டியா? அரு, இப்ப மட்டும் நீ உதவி பண்ணலாம் மானமே போயிடும். நான் பெரிய நெருக்கடியில மாட்டிட்டு இருக்கேன். உன் நெருக்கடி தான் தெரியும் மேடம். ரேஸ் சீட்டாட்டம் எங்க பார்த்தாலும் கடன், இதானே உன் நெருக்கடி. டேய் நாகராஜ், நீ எப்பதான்டா திருந்த போற? இனிமே திருந்திடுறா. இதே மாதிரி எத்தனை தடவை திருந்திருக்கிற நீ? அரு, டேய் நாகராஜ், என்னுடைய ஒண்ணு விட்ட சகோதரன் தானடா நீ. இன்னைக்கே நான் செத்து போனா கூட என் சொத்தெல்லாம் உனக்கு தானடா சேரணும். ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? இல்ல, உங்களை தவிர எனக்கு வேற யார் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க? நீ உங்க அம்மாவும் தானே? உங்க ரெண்டுக்கும் இல்லாத உரிமையா? மிஸ்டர், இதே விசிட்டிங் டைம் இல்ல, இப்ப வரக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? மேடம், உங்களை காட்டிலும் அவன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. ஐ மிஸ் கசின். மேபி, ஆனா ஹாஸ்பிட்டல் ரூல்ஸுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். சரி சரி சிஸ்டர், இதோ போயிடுவோம். போய் பெரிய காரியமா நர்ஸ் ஆயிடுச்சு வந்துட்டியா, போய் படு. ஹாஸ்பிட்டல் ரூல். ரொம்ப தேங்க்ஸ். பெரியம்மா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய் வாங்கி. எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்கப்பா. கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடு, நான் பணம் வாங்கிக்கிறேன். மிஸ்டர், இன்னும் போகலையா நீங்க? இல்லையே, அவர் சொன்னா போக மாட்டார. எங்க பெரிய டாக்டர் பார்த்தா என்ன தான் திட்டுவாரு. சீக்கிரம் போங்க. போயிடுவோம் ப்ளீஸ். பாக்குறதுக்கு ஆள் நல்லா இருக்கா? பெரியமாட்ட கொடுத்து வாங்க. சரி, நான் வரேன். Damn with your rules and regulations. ஏ மேலே இப்படி கோபப்படுறாரு? வெட்டர்னரி ஹாஸ்பிட்டலா இருந்தா இந்த மாதிரி சொந்தக்காரங்க தொல்லையே இல்ல. மாட்டு ஆஸ்பத்திரி இதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தீங்களா? இப்ப எங்களுக்கு மருந்தா? ஆனாலும் கட்டுப்பாடு ரொம்ப ஜாஸ்தி. Too much. ஜெயிலு தவறு சொல்லு. அங்கேயாவது தொட்டுக்க மொச்ச கொட்ட குழம்பு கொடுப்பான். ஜெயில இருக்க வேண்டியவன் இங்க இருக்கிற. சேது, மாத்திரை சாப்பிடுறேன். எங்க தவற? காலுக்கு மாத்திரை கொடுக்குறியா? மருந்து கொடுக்குற லட்சணமா? புள்ளு குத்தனா மூஞ்சி ஆபரேட் பண்ணுவியா? மாத்திரை சாப்பிடுறேன். மாத்திரையா கொடுக்குறியா? ஒரு நாளைக்கு மனசை கொடுத்தான். மாத்திரை சாப்பிடுறேன். குடு குடு குடு. தேங்க்யூ. என்ன, ஒரு மாத்திரை தான் கொடுத்துருக்கேன், பாக்கி ரெண்டு மாத்திரை எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கியா? சைடு பண்ணுங்க. ஒரு வேலைக்கு ஒரு மாத்திரை தான் கொடுக்க சொல்லிருக்காரு, புரியுதா? ஆஹா, அழகான பெண். என்ன சொன்னாலும் நல்லா புரியுமே. நீ சொல்றது சுமாரா புரியுது. என்ன நான் சொல்றேன்? ஐ லவ் யூ. நான்சென்ஸ். அதேதான், இருந்த லவ் பண்றேன். இல்ல, உன் மனசு என்ன கல்லா? இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசல. நான் லேடி டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். சொல்லுவியா? ஆமா சொல்றியா? ஆமா சொல்ல போறியா? கண்டிப்பா சொல்றேன். என்ன இதெல்லாம்? சாரி டாக்டர், இவர் எப்போ ஏதாவது குறும்பு செஞ்சுட்டே இருக்காரு. இவரால பெரிய போச்சு. பேச மாட்டா, பேச மாட்டா. இப்போ எம்முன்னாலும் சொல்றேன்னு சொல்ல, அவங்க வந்த உடனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா? சேது, தேங்க்ஸ். என்ன இது, அவசர உதவிக்காக வச்சிருக்கிற அந்த அலாம் சிக்னல் இப்படித்தான் அனாவசியமா யூஸ் பண்றதா? லவ் மாத்திரம் அவசரம் இல்லையா? சேது, சாரி டாக்டர். பியூட்டிஃபுல் ஐஸ். மிஸ்டர் அருண், எலும்பு செட் ஆகி வருது, சீக்கிரமே குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். நான் மனசு நொந்து போயிருக்க நேரத்துல எல்லாம் நீங்க எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கீங்க. நீங்க இல்ல இல்லன்னா நான் இந்த ஆஸ்பத்திரியை விட்டு போக வேண்டி இருந்தா அப்ப என்ன செய்வீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? நான் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா போக போறேன். அமெரிக்காவுக்கு? எதுக்கு டாக்டர்? ஒரு ஆராய்ச்சிக்காக ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு. ரியலி? எதுல ஆராய்ச்சி டாக்டர்? புற்றுநோய் சிகிச்சையை பத்தி. அம்மா கேசு, திரும்ப வரத்து எத்தனை நாள் ஆகும் டாக்டர்? 5 வருஷம். 5 வருஷமா? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களை குணப்படுத்துவீங்களா? நீங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஆஸ்பத்திரி விட்டு போனோமா? டாக்டர், உங்க அப்பாவும் நீங்களும் மனித குலத்துக்கு எவ்வளவோ சேவை செய்யறீங்க. ஏழைகளுக்கு பணம் வாங்கிக்காம சிகிச்சை செய்றீங்க. ஏன் சுத்தி வளைக்கிற? நான் ஒருத்தர் இருக்கிறேன் இங்க, ஓசி கேஸ். டாக்டர், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? தனியா ஒரு புற்றுநோய் ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கணுங்கிறது தான் எங்க அப்பாவினுடைய விருப்பம். நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்ல, இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்க போற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய ஆஸ்தி பூராவை நான் எழுதி வைக்க தயாரா இருக்கேன். ஆஸ்தி பூரா டீமா? ஏன், இன்கம் டாக்ஸ் ட்ரபிள்? ஐ ரியலி மீன் இட் டாக்டர். இஷ்டப்பட்டு கொடுத்தா நாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். தேங்க்யூ டாக்டர். அவருக்கு மாத்திரமா, எனக்கு இல்லையா? ம்ம்.
நட்சத்திரம் மறைவதை போல் தோன்றினாலும் அது உண்மையில் ஒரே அடியாக மறைந்து விடுவதில்லை. அதே ஒளியோடு மறுநாள் இரவு திரும்பவும் வரத்தான் போகிறது. பூரண குணமடைந்து ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து திரும்பவும் விளையாட்டு பந்தய வானில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் தாரகையாக நீங்கள் திகழப்போகும் நன்னாளை எதிர்பார்த்து நிற்கிறேன். தாரகையா வானமா, நேரத்தை வீணாக்கிட்டு டாக்டர் வேடிக்கையான அந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். மத்தவங்க லெட்டர் நான் எப்படி படிக்கிறது? இல்ல டாக்டர், டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எல்லா உண்மையும் சொல்லித்தானே ஆகணும். சரி, என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, நிர்மலான்னு எனக்கு ஒரு விசிறி. உனக்கு விசிற பேரு நிர்மலாவா? விசிறின்னா ரசிகேனர். என் ஃபுட்பால் ஆட்டத்தை பார்த்து ரசிச்சிருக்கிற எனக்கு ஆறுதல் கூறவோ என்னவோ தினசரி எனக்கு ஒரு கடிதாசி வரும். ஈவன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை கூடவா? எக்ஸ்பிரஸ் டெலிவரியில வருது. உன் வேலையை பார்த்துட்டு சும்மா கடிதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல டாக்டர். பதில் போடுங்களே. பதில் போடக்கூடாது. ஏன்னா இப்ப எழுதும் போது அருண் உங்க கால் உடைஞ்சு போச்சா, இப்படிக்கு நிர்மலா அப்படின்னு எழுதுவாங்க. இதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அருண் அருண் இந்தாங்க இந்தாங்க எப்படி எப்படி அப்படி அப்படி அது இது எதிர்பார்த்திருக்கிறேன், இப்படிக்கு நிர்மல் அப்படின்னு காதல் காகிதமா மாறும். இந்த ரசிகன் அப்படித்தான் டாக்டர். பாத்தீங்களா, இந்த கடிதத்துக்கு நான் பதில் எழுதினா இதை நான் ஆதரிக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனாலதான் நான் பதிலே எழுதுறது. அதை கிழிக்காதீங்க. ஆர்வத்தோடு இந்த கடிதத்தை எழுதி அந்த பெண்ணுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா தெரியுமா? சரி, உங்க இஷ்டத்துக்காக இதை நான் கிழிக்காம வச்சுக்கிறேன். டாக்டர், அந்த பொண்ணு இவருடைய ஆட்டத்தை ரசிச்சு இந்த காகிதம் போட்டாலே இல்லையா தெரியல. பையன் அழகா இருக்கான், அதனால தான் காதலிச்சு விட்டா. அழகா இருந்தா அதுக்காக காதலிக்கணுமா? டாக்டர், இப்ப நீங்க கூட தான் அழகா இருக்கீங்க, அதுக்காக. ஆனா ஒண்ணு, அழகா இருக்கிறதெல்லாம் நல்லதில்ல, நல்லதெல்லாம் எப்பவும் அழகா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இல்ல